திரு இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இருக்கிற நாட்களிலே மிக உயர்ந்த புனிதமான அருள் நிறைந்த அமைதி நிறைந்த வாழ்வு கொடுக்கிற இந்த வியாழக்கிழமை, பெரிய வியாழக்கிழமை அன்று ஆண்டருடைய குருத்துவத்திலும் அவருடைய நற்கருணையிலும் அவருடைய அன்பிலும் பாதம் கழுவுவதிலும் நாம் பங்கெடுக்க வந்திருக்கிறோம். இந்த இடத்திலே இன்னும் சிறிது நேரத்திலே 12 அப்போஸ்தலர்களை வைத்து பாதம் கழுவுவது ஒரு அடையாளமாக இருக்கின்றது. நீங்களும் மனதிலே உள்ளத்திலே நினைத்து கொள்ளுங்கள், உங்கள் ஒவ்வொருடைய பாதத்தையும் இயேசு கழுவுகின்றார், தன் அன்பினால் கழுவுகின்றார். தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் ஒவ்வொருடைய பாதங்களையும் கழுவுகின்றார். காரணம் என்ன? ஆண்டவர் இந்த பாஸ்கா உணவை உண்பதற்கு ஆசை மேல் ஆசையாக இருந்தேன் என்ற ஒரு ஆழமான அழகான ஒரு வார்த்தையை சொல்கின்றார். இந்த பாஸ்கா உணவு ஒரு புதிய பாஸ்காவாக மாறுகின்றது. மற்ற எல்லா பாஸ்காவிலும் ஆடுகள் பலியாகும், ஆனால் ஆட்டுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய நான் உங்களுக்காக என்னையே பலியாக ஒப்பு கொடுக்கிறேன், என்னையே பலியாக அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவர் இயேசுவே குருவாக இருக்கிறவர் நித்திய குருவாக மாறுகின்றார். நித்திய குருவாக இருக்கின்ற அவரே பலியாகவும் செம்மறியாகவும் பலி பீடமாகவும் மாறுகின்றார். அப்படியென்றால் குரு என்றால் யார்? இந்திய தத்துவ முறைப்படி கு என்றால் இருள் என்ற அர்த்தம், ரு என்றால் நீக்குதல் என்ற அர்த்தம். இருளை நீக்குவோன் தான் குரு. இருள் நீங்கும் பொழுது ஒளி உண்டாகின்றது, இருள் நீங்குகிற பொழுது மனம் தெளிவடைகின்றது. இன்று இருளாய் இருக்கக்கூடிய நம்முடைய உள்ளம் ஒரு வேதை கோபத்தால், வேதனைகளால், எரிச்சலால், பொறாமையினால், பிடிவாதத்தால், தற்பெருமையினால், ஆணவத்தால், செருக்கால் நம்முடைய உள்ளம் அனைத்தும் நிறைய நேரங்களிலே இருளாக இருக்கின்றது. ஆனால் குருவாக, நித்திய குருவாக இருக்கிற ஆண்டவர் குருத்துவத்தை ஏற்படுத்தியதன் நாளிலே இதோ தன்னுடைய சீடர்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் நிறைவாக கொடுத்தார். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவருடைய பாவங்களை மன்னிக்கப்படும். இதோ இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆக குருவானவர் இல்லை என்றால் நற்கருணை இல்லை, நற்கருணை இல்லை என்றால் குருவானவர் இல்லை. எல்லாம் பின்னி பிணைந்ததுதான் இந்த குருத்துவம், நற்கருணை, நாம் எல்லோருமே. ஆக ஆண்டவரோடு இணைந்து வாழ்வதில்தான் உண்மையான பாஸ்கா அடங்கியிருக்கிறது, உண்மையான அன்பு அடங்கியிருக்கிறது, உண்மையான வாழ்வு அடங்கியிருக்கிறது. புனித வாழ்வு புளிக்குமென்றால் மனித வாழ்வு மக்கி போகும். இன்றைக்கு நமக்குள்ள இந்த புனித வாழ்வு என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் இந்த ராபோஜன நேரத்திலே தன்னை தாழ்த்தி கொள்கின்றார், தன்னை எளிமையாக்கிக் கொள்கின்றார். இந்த சூழ்நிலைகள் எல்லாமே பார்த்தோம் என்றால் ஒரு பலவீனமான காரியமாக தோன்றுகின்றது, வலு குறைந்ததாக காணப்படுகின்றது. இறங்கி போவது, விட்டு கொடுப்பது, இழப்பது, தன்னை அர்ப்பணிப்பது ஒரு அற்பத்தனமாக தோன்றுகிறது மனிதனுடைய கண்ணோட்டத்திற்கு முன்னாடி. ஆனால் எளிமைதான் வலிமை என்று தெரியவில்லை. எவ்வளவுக்கு நாம் எளிமையாக இருக்கிறோமோ அவ்வளவுக்கு வலிமை அதிகமாக இருக்கும். ஸ்நாபக அருளப்பர் எளிமையாக இருந்தார், வலிமையாக கருதப்பட்டார். அன்னை தெரசால் எளிமை, ஆனால் அந்த எளிமையில் தான் வலிமை அதிகம் இருக்கிறது. விட்டு கொடுப்பதில் தான் வலிமை, தன்னை இழப்பதில் தான் வலிமை, மற்றவர்களுக்காக வாழ்வதில் தான் எளிமை. அந்த எளிமையில் தான் வலிமை அதிகமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசுடைய இந்த நாளிலே கூட எல்லாமே வலு குறைந்ததாக தெரிகின்றது. ஆனால் இந்த வலு குறைந்தது தான்
வலிமையாக மாறப்போகின்றதென்றும், இதுதான் நிலைத்து நிற்கப் போகின்றதென்றும், இதுதான் நித்தியத்திற்கும் இருக்கப் போகின்றென்றும், இந்த குணங்கள் தான் விண்ணகத்திற்கு தேவையான குணங்கள் என்றும் இன்றும் நாம் ஒரு சில பேருக்கு தெரியாமல் நம்முடைய பொருளாசை, நம்முடைய ஆணவம், பதவி, அழகு, பெருமை, பட்டம், படிப்பு, இதிலே நம்மை புகுத்தி கொண்டு ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய அந்த எளிமை, அந்த தாழ்ச்சி, அந்த புண்ணியம், அந்த பொறுமை, அந்த சமாதானம், அந்த மன்னிப்பு, அந்த விட்டு கொடுக்கிற அந்த மனப்பான்மைக்குள்ளே நம்மளை திணித்து கொள்ளவில்லை. ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது அவர் நினைவாக சொல்கின்றோம். கிறிஸ்து பிறந்தார், கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார் சொல்கின்றோம். ஆனால் அவர் நினைவாக நான் செய்வது இல்லை. நான் செய்து காட்டினேன், நீங்களும் செய்யுங்கள். நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் ஒருவருடைய பாதங்களை கழுவுங்கள் என்று சொல்கின்றார். கழுவுவது என்பது தினமும் போய் நம்முடைய ஒவ்வொரு பாதத்தை பிடித்து கழுவுவது கிடையாது. மாறாக நாம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்வதும் மன்னிப்பதும் தான் கழுவுவது. என் தெரியுமா கிரிய பிள்ளைகளே, நாமெல்லாம் சில நேரங்களிலே தேர்ந்தெடுத்துத்தான் அன்பு செய்வோம். எனக்கு மாமாவை பிடிக்கும், எனக்கு அக்காவை பிடிக்கும், அந்த சிஸ்டரை பிடிக்கும், இந்த ஃபாதரை பிடிக்கும், என் தங்கச்சியை பிடிக்கும், என் நண்பனை பிடிக்கும் என்று வி சூஸ். நாம் தேர்ந்தெடுத்துத்தான் அன்பு செய்வோம். ஆனால் ஆண்டவர் அப்படியல்ல, தெரிந்தும் அன்பு செய்கிறார். யூதாஸ் தன்னை காட்டி கொடுப்பான், தெரிந்தும் பாதத்தை கழுவுகின்றார். இதோ பேதுருவை பார்த்து, ராயப்பரை பார்த்து சொல்கின்றார், இவர் தன்னை மறுதளிப்பார் என்று தெரிந்தும் அன்பு செய்கின்றார். மக்களே, யூதாசுக்கும் பேதுருவுக்கும் உள்ள ஒரு சின்ன வித்தியாசம், யூதாஸ் ஆண்டவரை முற்றிலும் புறக்கணித்தான், முற்றிலும் தள்ளி வைத்தான். பொருளாசைக்காக, பணத்துக்காக இயேசுவை தள்ளி வைத்தான், புறக்கணித்து விட்டான். பேதுரு ஆண்டவரிடம் இருந்து தன்னை புறக்கணித்தார். ஆக இன்றைக்கு கூட ஆண்டவரை தேடாமல் வாழ்கின்றவர்கள், கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வாழ்கின்றவர்கள், கடவுளை ஒரு பொருட்டாக கருதாமல் வாழ்கின்றவர்கள், கோயிலுக்கு வராமல், பங்கெடுக்காமல், அன்பு செய்யாமல், நம்பாமல், புனிதமாக வாழாமல், எளிமையாக வாழாமல், நம்பிக்கையாக இல்லாமல் வாழ்கின்ற அத்தனை பேரும் சில வேளைகளிலே யூதாசை போல புறக்கணித்துத்தான் வாழ்கின்றோம். ஆனால் இழப்பு நஷ்டமாக மாறுகின்றது. ஆனால் மனித பலவீனத்திலே சூழ்நிலையின் நிமித்தமாய் வேறு வழி இல்லாமல் தன் உயிரை காத்து கொள்வதற்காக பேதுரு ஆண்டவரை மறுதளித்தார். ஆனால் தன்னை ஆண்டவரிடமிருந்து தான் புறக்கணித்தார். ஆண்டவரை புறக்கணிக்கவில்லை, ஆண்டவரிடமிருந்து தன்னை புறக்கணித்து கொண்டார். மனம் நொந்து அழுதார். மனித பலவீனத்திலே விழுந்து விட்டேனே சொல்லி மனம் கசிந்து, மனம் குமுறி அழுதார். மனமாற்றம் அடைந்தார். கடவுளுக்காக தன் உயிரை கொடுத்தார். இன்றைக்கு நிறைய நேரங்களை நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் நற்கனை ஏற்படுத்தும் பொழுது ஏன் நற்கனை ஏற்படுத்த வேண்டும்? ஒரு சின்ன நினைவாக விட்டு செல்கின்றார். மக்களே, நிறைய பேருக்கு வந்து எல்லாமே கிடைக்காது, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்காது. சில பேருக்கு பொருள் இருக்கும், சில பேருக்கு, பல பேருக்கு பொருள் இருக்காது. சில பேருக்கு பதவி இருக்கும், எல்லோருக்கும் பதவி இருக்காது. எல்லோருக்குமே வந்து சில நேரங்களிலே பட்டங்கள் இருக்கும், பலருக்கு பட்டங்கள் இருக்காது. ஆக இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எதுவுமே அதிகமாக கிடைப்பது கிடையாது. ஏன் தெரியுமா? சிலவங்களுக்கு பதவி இருக்கும், சிலவங்களுக்கு பொருள் இருக்கும், சிலருக்கு பணம் இருக்கும், ஆனால் எல்லாருக்கும் அது கிடைக்காது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், எல்லாருக்கும் உணவு வேண்டும். அவன் எளியவனாக இருக்கலாம், வறியவனாக இருக்கலாம், பகைவனாக இருக்கலாம், தீமை உள்ளவனாக இருக்கலாம், மோசமானவனாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு ஒன்றே ஒன்று, உணவு தேவை. ஆக அந்த எல்லாருக்கும் கிடைக்க வேண்டியது, எல்லாருக்கும் வேண்டியது, கிடைக்க வேண்டியது உணவு. இதனால்தான் ஆண்டவர் மிக தெளிவாக ஆராய்ந்து பார்த்து, நான் என்னையே உணவாக கொடுக்கின்றேன். கடவுள் எப்படி தாழ்த்த முடியும்? எல்லா பொருட்களுக்கும் ஒரு விலை உண்டு. சீரகத்துக்கு, சோமுக்கு, மல்லிகைப்பூக்கு, மற்ற எல்லா பொருட்களுக்குமே ஒரு விலை நிர்ணயம் உண்டு. இது 50 ரூபாய், இது 40 ரூபாய், இது 30 ரூபாய், 20 ரூபாய் என்று சொல்லி விலை நிர்ணயங்கள் உண்டு. நாம் வாங்கி சாப்பிடுகின்றமே ஓஸ்தி விலை நிர்ணயிக்க முடியுமா? ஒரு ஓஸ்தியை எடுத்து பாருங்கள், ரொம்ப சீப்பு, ஒன்றுமே இல்லை, ஹூ அப்படின்னு ஊதுனா பறந்து போயிடும். ஆனாலும் அந்த அற்பத்தனமான, அந்த ஒண்ணும் இல்லாமல், அந்த விலை
பெறாத அந்த சின்ன ஓஸ்திக்குள்ளே விண்ணையும் மண்ணையும் படைத்த தேவன் தன்னை தாழ்த்தி கொடுக்கிறார். இதை விட ஆண்டவர் தன்னை அந்த ஓஸ்தி ஒரு சீப்பானதாக கூட நினைக்கக்கூடியதாக இருக்கிறதே, அந்த அளவுக்கு ஆண்டவர் தன்னை தாழ்த்தி அதிலே தன்னை கொடுக்கிறார். இதை விட எவ்வளவு தாழ்த்தி கொள்ள முடியும்? உள்ளகத்தையே படைத்த தேவன் அவர் பிறக்கும் பொழுது மாட்டுத் தொழுவம் சொந்த இடம் இல்லை, இதை விட எப்படி தாழ்த்த முடியும்? மறிக்கும் பொழுது விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவில் தொங்குகிறார், இதை விட எப்படி தாழ்த்தி கொள்ள முடியும்? அடக்கம் செய்யும் பொழுது சொந்த கல்லறை இல்லை, இதை விட எப்படி தாழ்த்தி கொள்ள முடியும்? இதை விட எப்படி தன்னை கொடுக்க முடியும்? யோசித்து பார்க்க வேண்டும். நமக்கு அதாவது அழகான ஒரு வார்த்தை பவுல் அடிகளார் சொல்லுவார், தெளிவாக அழகாக சொல்லுவார், நாமெல்லாம் செல்வந்தர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக அவர் ஏழையாக பிறந்தார். உண்மை மக்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய நினைவாகத்தான் அமர்ந்திருக்கிறோம். அவர் நினைவை விட்டு சென்றிருக்கிறார். நினைவு என்று சொன்னால் சாதாரணமான நினைவு அல்ல, தன் இரக்கத்தின் நினைவு, அன்பின் நினைவு, சமாதானத்தின் நினைவு. தன்னையே உணவாக கொடுக்கிறார். அதிலே ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார். அப்போ நற்கனை வாங்கும் பொழுது எவ்வளவு தெய்வ பயத்தோடும் தெய்வ அச்சத்தோடும் எவ்வளவு மரியாதையோடும் நற்கனை வாங்க வேண்டும். அது இயேசு எனக்காக தன்னை உடலாக கொடுக்கிறார். அது சிதைக்கப்பட்ட உடல், நொறுக்கப்பட்ட உடல், எனக்காய் காயப்பட்ட உடல், எனக்காய் அவமானப்படுத்தப்பட்ட உடல், எனக்காக காரி துப்பப்பட்ட உடல். ஆனால் என்னை அன்பாக நேசிக்கிற, இவ்வளவு துன்பத்தையும் இவ்வளவு பாடுகளையும் அனுபவிக்கிற இயேசு நம்மிடத்தில் வரும்போது அன்பாக வருகின்றார், இரக்கத்தோடு வருகின்றார், பரிவோடு வருகின்றார், கருணையோடும் வருகின்றார், மன்னிப்பவராக வருகின்றார், சமாதானம் நிறைந்தவராய் வருகின்றார், தாழ்ச்சியோடு வருகின்றார், நம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பவராக வருகின்றார். அவற்றை வாங்குகிற நாம் எந்த அளவுக்கு நமக்குள்ளே அந்த தாழ்ச்சி இருக்கிறது, எந்த அளவுக்கு அந்த பொறுமை இருக்கிறது? இயேசுவை வாங்கிவிட்டோம். மக்களே, ஒன்று யோசித்து பார்க்க வேண்டும். யூதாஸ் அப்பத்துண்டை வாங்கிக் கொண்டான். சாத்தான் உள்ளே நுழைந்தான். அவன் வெளியே போகும் பொழுது அது இருளாய் இருக்கிறது. பந்தியிலிருந்து எழுந்து தானாக போய்விட்டான். போ என்று சொல்லிவிட்டார் ஆண்டவரும். என்றால் அதற்கு மேல் அவனுக்கு இடம் இல்லை, இதற்கு மேல் அவனுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லாமல் போகிறது. திருப்பலி நேரத்தில் கூட கடைசி ஆசீர்வாதம் கொடுப்பது குருவானவர் அல்ல, கடைசி ஆசீர்வாதம் ஆண்டவர் இயேசுதான் கொடுத்து அனுப்புகின்றார். சில பேர் நற்கனியை வாங்கி கொண்டு இடையிலேயே நற்கனை வாங்கிய உடனே என்னமோ சீஃப் மினிஸ்டர் கூப்பிட்ட மாதிரியும், பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டது மாதிரியும், ஏதோ முக்கியமான ஒரு நபர் கூப்பிட்டது மாதிரியும் நற்கனை வாங்கிய உடனே நிறைய பேர் வெளியே போவார்கள். யூதாஸ் அப்பத்துண்டை வாங்கி கொண்டு வெளியே போனான், இருளாய் இருந்தது. மக்களே, கடைசி ஆசீர்வாதம் குருவானவர் கொடுக்கிற வரைக்கும் இருந்துவிட்டு போவதுதான் நாம் கடவுளுக்கு செலுத்துகின்ற ஒரு மரியாதை. யோசித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இன்றைக்கு ஆண்டவர் நற்கனி ஏற்படுத்தினருடைய விளைவு எப்படி தெரியுமா? டோம்னிக் டாம் என்ற ஒரு ஆயர், அவர் மிகவும் பணிவும் தாழ்ச்சியும் அநேக மக்களை தன்னுடைய மறைவுரையாலும் தன்னுடைய அன்பினாலும் தன்னுடைய சாந்த குணத்தினாலும் எளிய உள்ளத்தினாலும் பல வேரை மனம் திரும்பியவர், இறைவார்த்தையை கொடுத்தவர். இதை பார்க்க சகிக்காத கம்யூனிஸ்டுக்காரர்கள் அவரை சிறையிலே பிடித்து இருண்ட அறையிலே 15 வருடங்கள் அவரை அடைத்து வைத்தார்கள். இருண்ட அறையிலே 15 வருடங்கள் கழித்து ஒரு நாள் அவரை வெளியே கொண்டு வந்தார்கள். மிகவும் மெலிந்தவராய், மிகவும் சோர்வுற்றவராய், மிகவும் தடுமாறக்கூடிய நிலையில் இருந்த அவரை பார்த்து அந்த சிறை அதிகாரி சொன்ன ஒரு வார்த்தை, டோம்னிக் டாம், நீர் ஆண்டவரை போதிக்கிறாய் என்றும் உம்முடைய வார்த்தைகள் வழியாக பல மக்கள் மனமாறினார்கள் என்றும் அதே காரணத்தினால் இன்றைக்கு இப்பொழுது நீ சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாய். 15 ஆண்டுகள் உள்ளே இருந்திருக்கிறாய் இரண்டு அறையிலே. அங்கே பலவாறு நீ சித்திரப்படுத்தப்பட்டிருக்கிறாய், மனநோக செய்யப்பட்டிருக்கிறாய். அங்கே உன்னை எல்லோருமே வேதனைப்படுத்தினார்கள், மனநோக செய்தார்கள், உணவு கொடுக்கவில்லை, சரியாக உன்னை கவனித்துக் கொள்ளை. அங்கே குளிரிலே நீ வாடினாய், நடுங்கினாய், வேதனைப்பட்டாய், துன்பப்பட்டாய். ஆனால் அதற்கெல்லாம் ஈடாக இன்று ஒரு நாள் நீ வெளியே போவதற்கு உனக்கு அனுமதி கொடுக்கிறோம். எங்கே போக வேண்டும் என்று சொல். ஒருவேளை வெளியிலே போய் கடற்கரையிலே அமர்ந்து உன்னையே ஆசுவாசப்படுத்திக் கொள்ள விரும்புகிறாயா? அல்லது ஏதாவது ஒரு ஒயின் ஷாப்பில் போய் அமர்ந்து ஆசை தீர மனதார குடித்து நீ ஓய்வெடுக்க விரும்புகிறாயா? அல்லது வேறு எங்கேயாவது போய் நல்ல உணவருந்த விரும்புகிறாயா? ஒரு நாள் இன்றைக்கு வெளியே போக அனுமதிக்கிறோம். உனக்கு என்ன செய்ய விரும்புகிறாய், என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டபொழுது அந்த குருவானவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் திருப்பலி நிறைவேற்ற ஆசைப்படுகிறேன். என்னுடைய கரங்களில் என் ஆண்டவரை ஏந்த ஆசைப்படுகிறேன்.
என்னுடைய கரங்களில் என் ஆண்டவரை தொட்டு பார்க்க ஆசைப்படுகிறேன். இந்த 15 ஆண்டுகள் என்னை ஆண்டவர் தன் வலிமையாலும் தன் ஆற்றலாலும் தன் இரக்கத்தினாலும் தன்னுடைய பலத்தினாலும் அற்ப மனிதனாய் இருந்த என்னை இவ்வளவு தூரத்துக்கு உறுதியாகவும் முழு உறுதியான தன்மையும் இறுதி வரை உறுதியாக நிற்பதற்கு வேண்டிய சக்தியையும் பலத்தையும் ஆற்றலையும் வலிமையும் கிருபையும் பலமும் கொடுத்த இந்த ஆண்டவரை நான் தொட்டு பார்க்க விரும்புகிறேன். நன்றி சொல்ல விரும்புகிறேன். என் உள்ளத்தில் வைத்து அவரை ஆராதிக்க விரும்புகிறேன். நன்றி சொல்ல வேண்டும். என் ஆண்டவரை தொட்டு பார்க்க விரும்புகிறேன். என் கையிலே ஏந்த விரும்புகிறேன். ஆசைப்படுகிறேன். திருப்பலி நிறைவேற்ற எனக்கு அனுமதி கொடுப்பீர்களா என்று கேட்டவுடனே சிறை கைதிகள் அங்கிருந்த எல்லா அதிகாரிகளும் அசந்து போனார்கள். எந்த அளவிற்கு இந்த மனிதனை வலுவூட்டுகிறது எது? ஏன் இப்படி உறுதியாக நிற்கிறார்? ஏன் இவ்வளவு வலிமையாக நிற்கிறார்? இதற்கெல்லாம் காரணம் என்ன? மக்களே, குருத்துவம் என்பதும் திருப்பலி என்பதும் பிரிக்க முடியாத ஒன்று. விண்ணையும் மண்ணையும் படைத்த சகல வல்லமை உள்ள தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நற்கனையை வாங்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நான் கேரளாவிலே கலப்பு பணி செய்து கொண்டிருந்தேன். எங்களுடைய தியான இல்லம் கொடக்கச்சேரா என்ற இடத்திலே பாலாவுக்கு பக்கத்தில் இருக்கிறது. அங்கே நான் வந்து கலப்பு பணிக்காக ரீஜென்சிக்காக நான் போயிருந்தேன் 96. அப்பொழுது அங்கே எங்களுக்கு தியானம் அப்போதான் தொடங்கி ஆரம்பித்த நாட்கள். அப்பொழுது பக்கத்து ஒரு டவுன்லேருந்து ஒரு இந்து டாக்டர், அவங்க பேர் சிந்து, அவர்கள் வந்து சாட்சி சொல்ல வந்தார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? எனக்கு, நான் ஒரு இந்து பெண்ணாக இருந்தாலும் ஒரு டாக்டராக இருக்கிறேன், ஆனால் சிறு பிள்ளையிலிருந்து நான் படித்து வளர்ந்ததெல்லாமே கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களிலே படித்து வளர்ந்தவள். எனக்கு நற்கனியின் மீது அதிகமான பக்தி உண்டு. நிறைய நேரங்களில் நற்கனிக்கு முன்னாடி அமர்ந்து ஜபிக்கக்கூடிய பழக்கம் உண்டு. அதனால் நற்கனியின் மீது அதிகமான அன்பும் தாகமும் ஆசையும் ஏக்கமும் உண்டு. நான் திருப்பலிக்கெல்லாம் போவேன். அங்கேயெல்லாம் போய் அமர்ந்து கொள்வேன். திருப்பலியிலே சொல்லக்கூடிய ஜபங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். அவ்வளவு பக்தியாக பங்கெடுப்பேன். ஆனால் இயேசுவை வாங்க முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் செய்வேன். யார் நற்கனை வாங்கி வந்து என் பக்கத்தில் அமர்கிறார்களோ அவர்களை உரசி கொண்டே இருப்பேன். ஏன் தெரியுமா? 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் இருந்த பெண் அந்த இயேசுவின் ஆடையை தொட்டு உடனே அவள் நலமடைந்தாள், சுகமடைந்தாள். ஆக இந்த அம்மாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்டவரை நான் தொட வேண்டும் என்பதற்காகவே அவர்களை உரசி கொண்டே இருப்பேன். இப்படி என்னை ஏதாவது பார்த்தால் என்றால் இங்கிட்டு இந்த பக்கம் திரும்பி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அம்மாவை நான் உரசி கொண்டே இருப்பேன். ஏனென்றால் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்டவர் என்னையும் தொடுகிறார் என்ற இயக்கம். ஆனால் இன்றைக்கு நற்கனியை வாங்கி வரும் பொழுதே சிரித்து கொண்டு பேசிக்கொண்டு எள்ளி நகையாடை கொண்டு ஏனோ தானோ என்று உட்கார்ந்து நம்முடைய மனநிலைகளை மாற்றாமல் இருக்கிறோம். பிள்ளைகளே, நற்கனை என்பது சாதாரண ஒன்று அல்ல. இயேசு நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். தன்னுடைய உடலையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எல்லாவற்றையும் முழுமையாக கொடுத்திருக்கிறார். அதிலே அர்ப்பணம் உண்டு, அதிலே அன்பு உண்டு, இரக்கம் உண்டு, தாழ்ச்சி உண்டு, கிருபை உண்டு, பலம் உண்டு, நம்பிக்கை உண்டு, சமாதானம் உண்டு, விடுதலை உண்டு, வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு, நிம்மதி உண்டு, சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு, மன அமைதி உள்ளது. அதை விசுவாசிக்கிற மனிதர்களுக்கு மட்டும்தான், அதை உணர்கின்ற மக்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். பிரியமானவர்களே, அந்தோனியாருக்கு முன்னாடி நற்கனியை கொண்டு வரும் பொழுது ஒரு கழுதை வணங்கி விழுந்ததை போன வாரம் நாம் பார்த்தோமே. இதோ குருத்து ஞாயிறு அப்ப கழுதையின் மீது ஆண்டவர் வந்தாரே. கழுதையின் மீது மாசரி செம்மறி புறவியாக இயேசு வந்த பொழுது அந்த நற்கனியை இயேசு இருக்கிறாரா என்று ஒரு நார்த்திகன் கேட்ட பொழுது சவால் விட்டுட்டு போனான். உன் நற்கனையில் ஆண்டவர் இருப்பது உண்மை என்று என் கழுதை அறிந்து கொண்டால் நான் வணங்குகிறேன், உன் ஆண்டவரை ஏற்றுக்கொள் என்று சொன்னான். குறிப்பிட்ட நாளிலே அந்த அந்தோனியார் நற்கனை ஆண்டவரை கொண்டு வந்தார். அந்த மனிதன் அந்த கழுதையை 3 நாட்கள் பட்டினி போட்டான். இயேசுவுக்கு முன்னாடி அந்த கழுதையை கொண்டு வந்து வைக்கும் பொழுது பச்சை பசேர் என்ற புல்கட்டையும் வைத்து விட்டான். சோதனை மேல் சோதனை, போதுமடா சாமி என்ற நிலையிலே. ஆனாலும் அந்த கழுதையை பார்த்து அந்தோனியார் சொன்னார், உன்னை படைத்த ஆண்டவர் இங்கே இருக்கிறார். அந்த கழுதை புல்கட்டை சீண்டி கூட பார்க்காமல் முட்டங்காலிலே விழுந்து வணங்கி ஆண்டவரை ஆதரித்தது. மக்களே, பகுத்தறிவு இல்லாத ஒரு கழுதையை பகுத்தறிவு உள்ள அந்த நார்த்திகனுக்கு கற்றுக் கொடுத்தது. அறிவு கட்டவனே கொஞ்சமாவது யோசித்துப்பார். மூதாதையர்கள் எங்களுடைய மூதாதையர்கள், கழுதை இனந்தானே எங்களுடைய மூதாதையர்கள். இதோ இயேசுவை சுமந்து வந்த இயேசுவை சுமந்து கொண்டு வந்தது கழுதை இனமாகிய நாங்கள்தான். அந்த கழுதையில இயேசுவை ஏற்றி கொண்டு அமர்ந்து வந்தோம். இதை நினைவே
என்பதை நான் நினைத்து பார்த்துதான் இன்றைக்கு அதே இயேசு நற்கனில் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு நான் மண்டியிட்டு வணங்குகிறேன். பகுத்தறிவில்லாத என்ன எனக்கே நான் அதை ஆண்டவரை கண்டுகொள்கிறேன். இதைத்தான் ஏசையா புஸ்தகத்திலே 1:3-5 அழகாக ஏசையா சொல்லுவார். இதோ காளை தன் எஜமானனை அறிந்து கொள்கிறது, கழுதை தன் தலைவன் தீனி போடும் இடத்தை அறிந்திருக்கிறது, ஆனால் என் மக்கள் இஸ்ரவேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று மிக வருத்தத்தோடு சொல்கின்றார். இன்றைக்கு நற்கனைக்கு முன்னாடி விளையாடாதீங்க. கோயிலில் போகும்போது எவ்வளவு பணிந்து போகிறோம், கோயிலுக்குள்ளே போகும்போது எவ்வளவு தாழ்ச்சி இருக்கிறது, எவ்வளவு பொறுமையோடு போக வேண்டும், அன்போடு போக வேண்டும், பணிவோடு போக வேண்டும், தாழ்ச்சியோடு போக வேண்டும், கடவுள் முன்னாடி தன்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, வேற்று தெய்வத்தை பாருங்கள். இந்து சகோதரர்களுடைய கோயில் ஆலய அவங்களுடைய கோயில்களுக்கு போகும் பொழுது இடுப்பிலை துண்டை கட்டிக்கொண்டு அவ்வளவு பணியோடு போகிறார்கள். ஆனால் உயிர் உள்ள ஒரே கடவுள், உண்மை உள்ள ஒரே கடவுள், விண்ணையும் மண்ணையும் படைத்த சகல வல்லமையும் அதிகாரம் கொண்ட தேவனுக்கு முன்னாடி இன்னைக்கு தாழ்த்தி கொள்வதற்கு வெக்கப்படுகின்றோம், தன்னை விட்டுக் கொடுப்பதற்கு வெக்கப்படுகின்றோம். மக்களே, எச்சரிக்கை! கடவுள் தன்னை கொடுத்திருப்பது, நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஆக ஆண்டவர் பாதம் கழுவுவதாக இருக்கட்டும், அன்பின் கட்டளையை கொடுக்கிறார். அன்புதான் மக்களே உண்மையானது, அன்புதான் நிரந்தரமானது. இவற்றுக்கெல்லாம் மொத்தம், இவற்றையெல்லாம் சீர்படுத்தி சிறப்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்துவது எல்லாமே அன்புதான். அன்பு எங்கே இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் செய்யும். அன்பு பொறுத்து கொள்ளும், தன்னலம் தேடாது, பிறரை வஞ்சிக்காது, பிறரை பழி போடாது, பிறரை ஏமாற்றாது, நயவஞ்சகம் செய்யாது, பிறரை கஷ்டப்படுத்தாது, மனநோகச் செய்யாது. இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களுமான நாம் இன்றைக்கு கடவுளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால், நாம் பணிந்து கொள்ளவில்லை என்றால், நாம் உண்மையாக ஆராதிக்கவில்லை என்றால், அதனால் தான் திருப்பி சொன்னேன், புனித வாழ்வு புளிக்கும் என்றால் மனித வாழ்வு மக்கி போகும். மக்களே, நம் மனித வாழ்க்கையிலே நமக்கெல்லாம் பலவீனங்கள் உண்டு. நாம் யாரும் யோக்கியன்கள் கிடையாது, நீதிமான்கள் கிடையாது. ஆனால் நாம் மீண்டும் மீண்டும் கடவுளை தேடி வரும்போது தான் ஆசீர்வாதம். விழுவது என்பது இயற்கை, ஒரு பலவீனத்திலே விழுந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் விழுந்தவன் எழாமல் இருப்பதுதான் பெரிய குற்றமாய் மாறுகின்ற, தெரியுமா? நான் விழுந்து விட்டோம், ஆனால் நிறைய பேருக்கு நான் இது ஒரு பெரிய தப்பா, நான் விழுந்து விட்டேன், உலகத்தில் யாரும் செய்யாத தவறு நான் செய்து விட்டேனா என்றெல்லாம் நாம் நியாயப்படுத்திக் கொள்வோம். நாம் செய்த தவறுகளை நியாயப்படுத்திக் கொள்வதும் நம்மை திருத்திக் கொள்ளாமல் இன்னும் ஆணவத்திலும் சிறுக்கிலும் இருப்பதுதான் பெரிய தவறாக மாறும். விழுவது ஒரு வகையிலே மனித பலவீனம், மனித இயல்பாக இருந்தால் கூட விழுந்தவன் எழாமல் இருப்பதுதான் பெரிய தவறு. மக்களை, நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். யாரையும் மனநோகச் செய்வதற்காக குருத்துவம் அல்ல, திருப்பலி அல்ல, நற்கனை அல்ல. ஆண்டவர் பாதம் கழுவும் போது யோசித்து பாருங்கள், தூசி படிந்த பாதங்கள், கரடு முரடான பாதங்கள், மறுதளிக்க போகின்ற பாதங்கள், கட்டி கொடுக்க போடப்படுகின்ற பாதங்கள், தன்னை விட்டு எல்லோரும் ஓடி போவார்கள் என்று தெரிந்தும் ஆண்டவர் மனதார உளமார தன்னுடைய அன்பினால் பாதங்களை கழுவுகின்றார். ஒரு அடிமை செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கு என்னைக்காவது ஒரு கணவர் தன்னுடைய மனைவியின் பாதத்தை கழுவிருக்கலா, அல்லது மனைவி தன்னுடைய கணவருடைய பாதத்தை கழுவிருக்கலா? பெற்று வளர்த்து சீராட்டி பாலூட்டி வளர்த்த உச்சி முகர்ந்த பிள்ளைகள் என்னைக்காவது பெற்றோருடைய பாதங்களை நாம் கழுவிருக்கிறோமா? அல்ல. நாம் பாவிகள், நல்லவன் ஒருவனுக்காக உயிரை கொடுப்பதை அறிது, ஆனால் நாம் பாவிகள் என்று தெரிந்தும், நாம் பலவீனமானவர்கள் என்று தெரிந்தும், கட்டி கொடுப்பான் என்று தெரிந்தும், மறுதளிப்பார்கள் என்று தெரிந்தும், ஓடிப்போவார்கள் என்று தெரிந்தும் ஆண்டவர் பாதங்களை கழுவுகின்றார். ஏனென்றால் இதற்கெல்லாம் ஒரு பலன் இல்லாமல் போகாது என்பது ஆண்டவருக்கு தெரியும். இதைத்தான் என் நினைவாக செய்கின்றேன், ஆண்டவருக்கு தெளிவாக தெரியும். இவற்றையெல்லாம் இப்பொழுது செய்யும் பொழுது என் பிள்ளைகள் அறியாமல் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், அதனுடைய மகத்துவம் புரியாமல் இருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் பலவீனமான மனநிலையிலும், சோர்வின் மனநிலையிலும், பயத்தின் மனநிலையிலும், அதிர்ச்சியின் மனநிலையிலும், சஞ்சலத்தின் மனநிலையிலும் என் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று தெரியும். ஆனால் நான் செய்த இந்த நினைவுகள், நான் உண்மையான என்னுடைய அன்புக்கு விலை இல்லாமல் போகாது. நான் காட்டிய இரக்கத்திற்கு, நான் செய்த புண்ணியத்திற்கும், நான் காமிக்கின்ற அந்த மன்னிப்புக்கும் அன்புக்கும், இந்த பணிவுக்கும் தாழ்ச்சிக்கும் கண்டிப்பாக விலை இல்லாமல் போகாது என்பது ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியும். எனவேதான் சீடர்கள் பரிசுத்தாவியை பெற்ற பிறகு வலிமை உள்ளவர்களாக மாறினார்கள். எந்த பேதுரு இயேசுவை மறுதளித்தாரோ அதே பேதுரு தலையிலாக சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார். மக்களே, இன்றைக்கு இந்த புனித வியாழக்கிழமை நம்மை அன்புக்காக அழைக்கின்றது. அதாவது
யாக்கோப்பெளிய திருமுகம் 4:5 மிக அழமாக அழகான தெளிவான ஒரு இறைவார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. மனித உள்ளத்திற்காக கடவுள் பேர் ஆவலோடு இயங்குகிறார். இன்றைக்கு இந்த பெரிய வியாழக்கிழமை ஆண்டவர் இந்த குருத்துவத்தை ஏற்படுத்தியது, நற்கனையை ஏற்படுத்தியது, இந்த பாதம் கழுவுதல், அன்பின் கட்டளை, இது எல்லாமே என்ன தெரியுமா, மனித உள்ளத்திற்காக கடவுள் பேர் ஆவலோடு இயங்குகிறார். என்னை அன்பு செய்வாயா கெஞ்சி கேட்கிறார். இன்றைக்கு யோசித்து பாருங்கள், இப்போ இயேசு உங்களுக்கு முன்னாடி, நமக்கு முன்னாடி நின்று கரம் நீட்டி என்னை அன்பு செய்வாயா, என்னை ஏற்றுக்கொள்வாயா, என் பக்கத்தில் நீ இருப்பாயா, என் கூடவே இருப்பாயா என்று தன்னுடைய இரண்டு கரங்களை நீட்டி கெஞ்சி கேட்கிறார். படைத்தவர் கேட்கிறார், பரிசுத்தர் கேட்கிறார், இரக்கமுடையவர் கேட்கிறார், தன்னையே பலியாக நமக்காக ஒப்புக் கொடுத்த ஆண்டவர் கேட்கிறார். மக்களே, இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவருடைய வார்த்தை கடைசியாக தெளிவாக சொல்கின்றது, உன் நெஞ்சத்தில் வாழ விரும்புகிறேன், உன் நெஞ்சத்தில் வாழ விரும்புகிறேன், ஆனால் உன் உள்ளத்தில் ஈரம் இல்லையே, இன்றைக்கு இரக்கம் இல்லையே, உன்னுடைய உள்ளத்திலே பரிவு இல்லையே, தாழ்ச்சி இல்லையே, பணம் இருக்குது, பதவி இருக்குது, அழகு இருக்குது, திறமை இருக்குது, நான் நிறைய படிச்சிருக்கிறேன் என்ற மேட்டின்மை, செருக்கு, அகந்தை, தற்பெருமை, ஆணவம், பண திமிரு, அழகு திமிரு, இந்த நேரத்திலே எனக்கு நிறைய படித்த திமிரிலே எனக்கு நிறைய சம்பளம் வாங்குகிறேன், நான் யாரையும் மதிக்கவில்லை, தேவையில்லை எனக்கு யாரும் என்று தூக்கி எறியக்கூடிய குணங்களையும் மற்றவர்களை காயப்படுத்தி வெளியிலே பார்த்தால் வெளியிலே மினுக்கு, வெளியிலே மினுக்கு, உள்ளே அழுக்கு. நிறைய பேருடைய வாழ்க்கையிலே இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல ஆண்டவர். வெளி தோற்றத்திலே எளிமையாக இருந்தவர் உள் தோற்றத்திலே அன்பை நிறைந்திருந்தார், சமாதானம் நிறைந்திருந்தது, இரக்கம் நிறைந்திருந்தது, மன்னிப்பு நிறைந்திருந்தது. இதுதான் விண்ணக வாழ்வுக்கு அழைத்து செல்லும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய தோற்றத்தை வைத்து ஆண்டவர் என்னைக்குமே நம்மை தீர்மானிக்க மாட்டார், நம்முடைய செயல்களை வைத்துத்தான் ஆண்டவர் நமக்கு தீர்ப்பு கொடுப்பார். ஆக இன்னைக்கு ஆண்டவர் இந்த பெரிய வியாழக்கிழமையிலே அழைப்பு விடுப்பதனுடைய நோக்கம் என்ன? பாதம் பந்தி பணிவிடை. பாதம், ஆண்டவர் பாதத்தை பிடித்தார், பணிவி பாதம் பந்தியிலே அமர்ந்தார், ஆண்டவரை கேட்டார், யார் பெரியவன்? இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறோம், எனக்கு பதவி பட்டம் பணம் இருக்கு, எனக்கு காரு பங்களா இருக்கு, வீடு இருக்குது, வசதி இருக்கு என்று கேட்கிறோம். ஆனால் சர்வ வல்லவரான ஆண்டவர் ஒன்று மட்டும் சொல்லுவார், யார் பெரியவன்? லூக்கா நற்செய்தியில் தெளிவாக பார்க்கிறோம், யார் பெரியவன்? பந்தியில் அமர்ந்திருப்பவனா, பணிவிடை செய்பவனா? பந்தியில் அமர்ந்திருப்பவன் தான் பெரியவன். ஆனால் நான் உங்கள் முன்னிலையிலே பணிவிடை செய்பவனாக இருக்கிறேன். ஆண்டவருடைய வாழ்க்கையை பாருங்கள், மாநில மகன் பணிவிடை பெற அல்ல, பணிவிடை புரியவும் பலருடைய மீட்புக்காக தன் உயிரை கொடுக்கவும் வந்திருக்கிறார். கொடுத்தார், சொன்னதை செய்தார். இன்னைக்கு நீங்க உயிரை எடுக்காமல் இருந்தாலே போதும் தாய்மார்களே, இன்னைக்கு உயிரை எடுக்காமல் இருந்தால் போதும், சமாதானத்தை கொண்டு வாருங்கள். ஏதோ பிரசங்கம் வைக்கிறோம் என்பது அல்ல, நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சமாவது அந்த ஈரமான உள்ளம் இருக்க வேண்டும் என்றால் என் இயேசு நம் உள்ளத்தில் வாழ விரும்புகிறார், நம்மோடு தங்க இயங்குகிறார், ஆசைப்படுகின்றார், அவர் உண்மையிலேயே தவிக்கிறார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்பி கேட்கிறார், உன் உள்ளத்தில் வாழ விரும்புகிறேன், உன் உள்ளத்தில் ஈரம் இல்லையே, ஈரம் இருந்ததென்றால் நான் இரக்கத்தோடு வந்திருப்பேன், நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய மகன், உன்னை நான் புறக்கணிக்க எனக்கு தெரியாது. உண்மையிலே மக்களே, நாம் எவ்வளவு பெரிய பாவிகள் பலவீனமானவர்களாக இருந்தாலும் இயேசுடைய அன்பு நம்மை புறக்கணிக்க தெரியாது, நம்மை வெறுக்க தெரியாது, நம்மை தூக்கேறிய தெரியாது, மாறாக அரவணைக்க தெரியும், அன்பு காட்ட தெரியும், மன்னிக்க தெரியும், சமாதானத்தை கொடுக்க தெரியும். இன்றைக்கு அந்த மனநிலைகள் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்று நாம் ஆண்டவரிடத்திலே உருக்கமாக நாம் கேட்போமா? நிச்சயம் ஆண்டவர் நிறைவாக கொடுக்க விரும்புகிறார். அதாவது இன்னைக்கு நம்மெல்லாம் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, உணவு, இயேசு தன்னை உணவாக கொடுத்து எல்லா அன்பு, இரக்கம், பரிவு, நம்பிக்கை, நன்னயம், கனிவு, தெய்வ பயம் எல்லாம் குட்டி சேர்ந்ததுதான் நற்கருணை, எல்லாம் குட்டி சேர்ந்ததுதான் நற்கருணை, தன்னையே கொடுத்து விட்டார். ஓகே, இன்னைக்கு நம்ம உணவு சாப்பிட்றோம், உணவு சாப்பிட்ற யார் எதுக்கு? நம்ம உடம்பை வளர்க்கறதுக்கா? நாம் சந்தோஷமாக இருப்பதற்கா? நாம் உணவு சாப்பிடுவதனுடைய அடையாளம் என்ன? பிறரை அன்பு செய்யவும், பிறருக்கு பணிவிடை செய்யவும், பிறரை ஏற்றுக்கொள்ளவும், பிறருக்கு உதவி செய்யவும், பிறருக்கு பணிவிடை செய்யவும், அருளை கொடுக்கவும், அன்பை கொடுக்கவும், இரக்கத்தை கொடுக்கவும், சமாதானத்தை கொடுக்கவும், மன்னிப்பை கொடுக்கவும் தான் நாமும் உணவு வாங்குகிறோம். நாம் உடல் அளவிலே உணவு பெற்றாலும்
விண்ணக உணவான இயேசுவை வாங்கும் பொழுது. அதனால தான் பிலிப்பியர்களுடைய திருமுகம் 2:5 வார்த்தை மிக தெளிவாக சொல்கின்றது, Let us have the mentality of Jesus. இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருப்பதாக. இயேசுவின் அர்ச்சனையை வாங்கும் போதே சமாதானமாக நாம் போகணும், இயேசு என்னோடு இருக்கிறார். அதனால தான் பவுலரிகள் மிக தெளிவாக சொல்கின்றார், வலு எனக்கு வலுவூட்டுகிறேன், துணையை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு, என் ஆண்டவரின் ஒப்பற்ற செல்வம், இந்த ஒப்பற்ற செல்வத்தை ஆதாயமாக்க நான் எல்லாவற்றையும் குப்பை என கருதுகின்றார் என்றால், ஈ ரியலைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் த பவர் ஆஃப் காட், இந்த டிகினிட்டி ஆஃப் காட், ஆண்டருடைய மகிமையை பார்க்கின்றார், அவருடைய மகத்துவத்தை பார்க்கிறார். இவ்வளவு பெரிய தெய்வம் பாவியான என்னை ஏற்றுக்கொண்டு எனக்கு எல்லாமே செய்திருக்கிறார். இன்னைக்கு மக்களை உணவு சாப்பிடுவது நாம் வலிமை பெறுவதற்கும் நாம் ஆண்டவருடைய திரு உணவை வாங்குவதற்கு பணி செய்வதற்குமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். மற்ற மதத்துக்கெல்லாம் உணவு சாப்பிடுகிறார்கள், ஆனால் ஆண்டருடைய திரு உணவை வாங்குவதற்கு அவர்களுக்கு அந்த பாக்கியம் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் கிறிஸ்தவ மக்களாக இருக்கிற நமக்கோ ஒரு பெரிய பாக்கியம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், 12 இரத்தப்போக்கினால் இருந்த பெண் ஆடையை தொட்டவளுக்கே அற்புதம் என்றால், ஆண்டவரையே வாங்குகிற நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். இருந்தாலும் இன்னும் நம்முடைய மனநிலைகள் அதே மனநிலைகளோடும் மரம் மாறாமலும் இன்னும் உள்ளத்திலே ஈரமில்லாமல் இருக்கின்றோம். ஆனால் மனித உள்ளத்திற்காக கடவுள் பேராவலோடு இயங்குகிறார் என்பதை உணர்ந்து வாருங்கள், நம் ஆண்டவரை ஆராதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். என்றால் நம்மால் அவர் சோர்வாக இருக்கிறார், நம்மால் அவர் பலவீனமாக இருக்கிறார், நம்மால் அவர் வேதனையோடு இருக்கிறார். இந்த இரவிலே ஆண்டவருக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவர்களாய் மாறுவோம். வார்த்தைகளால் அல்ல, உள்ளத்திலே மாற்றத்தால், உள்ளத்திலே இயக்கத்தால், உள்ளத்திலே வைத்த அன்பினால் ஆண்டவரை அன்பு செய்ய ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஒரே ஒரு நிமிடம் மனதார உளமாற கண்களை மூடுவோமா? நம்பிக்கையோடு இயேசுவே என் உள்ளத்திலே வாரும், உம் சமூகம் என்னை நிறைக்கட்டும். நான் இத்தனை பெரிய வியாழக்கிழமைகளை கண்டிருக்கிறேன், உன் பாடுகளை வெள்ளிக்கிழமை தியானிக்கிறேன், சனிக்கிழமை யாகுளமாதாவுடைய நாளை தியானிக்கின்றேன். என் உள்ளத்திலே மனமாற்றம் இல்லை, மனமாற்றம் இல்லாமல் போகின்ற அனைத்துமே ஏமாற்றமாக மாறிவிடும். நான் ஆண்டவரை ஏமாற்றவில்லை, நான் என்னையே ஏமாற்றிக் கொள்கிறேன். ஆண்டவர் எனக்கு தயாள குணத்தோடு பலவிதமான ஆற்றலையும் இரக்கத்தையும் பரிவையும் அன்பையும் சாந்தத்தையும் சமாதானத்தை எனக்கு 24 கொடுத்து கொண்டே இருக்கிறார். புலம்பல் ஆகமம் 2:22-23 சொல்கின்றது, ஆண்டுடைய பேரன்பு முடிவிடுவதில்லை, அவருடைய இரக்கம் தீர்ந்து போவதில்லை. 24 என் தேவன் என்னுடைய உள்ளத்திலே அன்பையும் இரக்கத்தையும் பரிவையும் கனிவையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். என் நெஞ்சத்தை என் உள்ளத்தை அடைத்து வைத்து என்னுடைய சொந்த ஆசைகளுக்கும் இன்பங்களுக்கு மட்டுமே இடத்தை கொடுத்து விட்டேன். எனக்காக பலியான தெய்வமே, எனக்காக தன்னையே கொடுத்தவரே, எனக்காக உருகுலைந்தவரே, இதோ நான் உம்மை ஆராதிக்கிறேன். என் உள்ளத்திலே வாரும், என் உள்ளத்தை ஆசீர்வதியும், மன அமைதி தாரும். எனக்குள்ளாக இருக்கிற மேற்றின்மையான எண்ணங்கள், வரட்டு கௌரவங்கள், பிடிவாத குணங்கள், உலக ஆசைகள், பெருமை, பெருமிதம், அழகு, படிப்பு, திமிரு என்ற நிலையிலே, ஜாதி என்ற நிலையிலே இல்லாமல் ஆண்டவரே உம்மை போல் தாழ்த்தி கொள்ள, உம்மை போல் பணிந்திருக்க, உம்மை போல் எளிமையாக இருக்க, உம்மை போல் உண்மையாக இருக்க, ஆண்டவரே உம்மை நேசிக்க, அது மாத்திரமல்ல உம்மை நேசிப்பது போல ஈக்குவலா பிறரையும் நேசிக்க, என் கணவரை நேசிக்க, மனைவியை நேசிக்க, என் பிள்ளைகளை நேசிக்க, மாமனார் மாமியாரை நேசிக்க, மருமகளை நேசிக்க, என்னோடு இருக்கக்கூடிய அருள் சகோதரிகளை அன்பு செய்து சந்தோஷமாய் சமாதானமாய் வைத்துக் கொள்ள, இரக்கத்தை கொடுக்க, அன்பை கொடுக்க, மன்னிப்பை கொடுக்க, ஆசீர்வாதத்தை கொடுக்க, நல்ல வார்த்தைகளை கொடுக்க, என் ஆத்மாவை ஆசீர்வதியும், என் ஆத்மாவை வலிமைப்படுத்தும். எனக்காய் பாடுகள் அனுபவிக்க போகின்றேன் தெய்வமே, உன் பாடுகளோடு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். அப்பா உம் ஆவியினால் என் நிரப்பும், உம் இரக்கத்தால் என்னை மூடும், உம் தெய்வீக அன்பு என்னை முற்றிலும் ஆட்கொள்ளட்டும். மக்களை உள்ளத்திலே சொல்லிக் கொள்ளுங்கள், இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். எனக்கு வலுவூட்டுவரின் துணையை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. என் ஆண்டவரே நீர் எனக்கு எல்லாமாக இரும். உம்மை போல் பணிவும் தாழ்ச்சியும் கொண்ட ஒரு அற்புதமான மகனாய் மகளாய் என்னை மாற்றும். இதோ நீர் மகிழ்ச்சி அடைவதற்காய் நன்றி. இதோ என் பிள்ளைகள் மனம் மாறுகிறார்கள் என்று நீர் சந்தோஷப்படுவதற்கு நன்றி. விண்ணகம் களி கூறுவதற்கு நன்றி. மன்னகம் அமைதி பெற உம் ஆவியை பொழிந்து ஆசீர்வதியும் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
இரண்டாம் பகுதி பாதம் கழுவும் சடங்கு. கடவுள் வடிவில் விளங்கிய இறைமகன் தன் சீடர்களின் பாதங்களை கழுவும் அளவிற்கு தன்னை தாழ்த்தி கொண்ட புனித நினைவு கொண்டாட்டமே பாதம் கழுவும் சடங்கு. விமர்சனங்களை கண்டு வீதிக்கு வர அஞ்சிடும் நமக்கு தாழ்ச்சி கொண்டோர் ஒருபோதும் வீழ்ச்சி அடைவதில்லை என்பதை எழுச்சி நாயகன் இயேசு உணர்த்தும் புனித நிகழ்வே பாதம் கழுவும் சடங்கு. தன்னை வெறுமையாக்கி பிறர் வாழ்வை வளமையாக்கி துணிந்திடும் இறைசாயலை நாளும் நமதாக்கிட அன்பு, தாழ்ச்சி, மன்னிப்பு என்னும் புண்ணியங்களில் நாளும் வளர்ந்திட இறையருள் வேண்டி பாதம் கழுவும் சடங்கில் தொடர்ந்து பங்கெடுப்போம். பிரியமானவர்களே, இந்த பாதம் கழுகிற பொழுது நீங்களும் நினைத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொருவரும் நினைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய பாதங்களையும் இயேசு கழுவுகிறார். இயேசு எனக்கு முன்னாடி குனிந்து தாழ்ச்சியோடு என் பாதத்தையும் பிடித்து மிக அன்போடு என் பாதத்தை கழுவி முத்தம் கொடுத்து, என் மகளே, என் மகனே, என்னை நான் செய்வது போல் நீயும் பணிவாக இரு, என்னை போல் தாழ்ச்சியாக இரு என்று கேட்டுக்கொள்கிறார். எனவே இந்த 12 சீடர்களுடைய பாதத்தை கழுவுவது ஒரு அடையாளமாக நம்முடைய பாதத்தையும் இயேசு கழுவுகிறார் என்பதை உணர்ந்து பக்தியோடு பங்கெடுப்போம்.